ஒரு வசனம். இந்த நாட்டில் கொரோனா ரொம்ப கொடூரமாக எல்லாரும் அநேக மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. வெளிப்படத்தில் 6:8 நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுல ஒரு குதிரை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களாலும் பூமியின் கார்ப்பங்கள் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே மருத்துவத்துறையில முழுக்க முழுக்க பயங்கரமான காரியங்கள். ஏன்னா மருத்துவம் ஒரு வியாபார ரீதி ஆயிட்டு, மருந்துனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு மருந்து, ஒரு மருந்து சாப்பிட்டா 9 வியாதியை கொண்டு வரும். நம்ம ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி நம்மளை ஆக்கிட்டாங்க. மருத்துவத்துறை முழுக்க முழுக்க பிசாசினுடைய ஆட்கள் கையில் போயிட்டு, அதனால் மருத்துவத்தை இப்போ என்ன வழி இல்லாமல் நம்ம மருந்து சாப்பிட்றோம். ஆனால் முழுக்க முழுக்க அது நம்மளை ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி ஆக்கிட்டுது. அதனால் தேவனை நம்புகிறத தவிர நமக்கு இன்றைக்கி பணத்தை நம்பியோ வேறு ஒன்றை நம்பியோ பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ கோடி வச்சுருக்கிறவங்களும் கொரோனாவில் தப்ப முடியல. பணத்தினால எல்லாம் சாதிக்க முடியாது. தெய்வ தண்டி வாழுகிறவங்க தான் தப்ப முடியும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாவத்து நிமித்தமும் அவனுடைய மகாபெரிய கொடூரமான இந்த வாழ்க்கை முறையின் நிமித்தமும் ஆண்டவர் பூமியில் கால் பங்கு ஜனங்களை கொலை செய்யும்படியாக, மனுஷன் தான் அதை கொலை செய்ய திட்டம் பண்ணி கொலை செய்கிறான். எப்படி பூமி அதிர்ச்சி உண்டு பண்ணுறாங்க, அதுபோக பஞ்சத்தை ஒவ்வொரு தேசத்தில் வருத்துறாங்க, வைரஸை உண்டு பண்ணி மனுஷனுக்குள்ளே பரப்ப விடுறாங்க. இதெல்லாமே மனுஷன் செய்கிற காரியம். இது இயற்கையாக வாரதில்லை, மனுஷனால் உண்டு பண்ணுறது. இதை தேவன் அனுமதிக்கிறார். ஏன்னா மனுஷனுடைய பாவம் அவ்வளோ மிகுதியாக இருக்குது. பஞ்சத்தினால, பசினால், பூமி அதிர்ச்சினால், எல்லாத்தினாலையும் வந்துட்டு இருக்குது. அதனால் ரொம்ப ஞானமாக தேவன் அண்டி வாழ்ந்தால் தான் இந்த நாட்களில் பிழைக்க முடியும். யோவான் 8:24 ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களே சாவீர்கள் என்றார். ஒரு மனுஷனுக்கு பாவம் சிந்தையில் தோன்றி கர்ப்பந்தரித்து அது பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். எந்த மனுஷனுக்குள்ளேயும் பிசாசு தூண்டி 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 சில பாவங்களை பண்ண வைப்பான். விசாசம் நம்ம நான் காரணம் அதுதான் நான் பாவம் செய்ய அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இடம் கொடுத்து நம்ம இச்சையினால தான் விழுகிறோம். விழுந்து பாவம் பூரணமாகும் போது மரணம் கண்டிப்பாக வந்துடும். அதனால் ஒரு மனுஷன் பாவத்திலேருந்து விடுதலை ஆகணும்னா பணமோ வேறு எந்த இதுவுமே கிடையாது. மருத்துவமோ யோகானாலேயோ இல்லாட்டி மற்ற இது யோகா பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது நிஷ்டை பண்ணியோ ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு ஜீவன் வேணாம், நானே உயிர் தொழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னால் அவரை எல்லாமே ஜீவன் இல்லை. அவரை தேடுறது ஒரு வழி மட்டும்தான் ஜீவன். நமக்கு ஜீவன் வேணுமா, ஆண்டவரை தேடணும். யோவான் 6:68 சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. ஜீவ வசனத்தை தேடுறவங்க தான் ஜீவனை கண்டடைய முடியும். இது ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறதுனால இப்போ விவரமாக சொல்ல முடியல. 1:4 ஸ்டாப் பண்ணி. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்போ ஒரு மனுஷன் பிசாசு தூண்டுறதுனால ஒரு தலைவன் வந்து மகாபலி ஒரு தவறு செஞ்சான், 70,000 பேர் செத்தாங்க. 7 வசனம் பண்ணி. இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததுபடினால் அவர் இஸ்ரவேலை வாழ்த்தார். அப்போ ஆண்டவருக்கு பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சனால ஆண்டவர் அதை பாதிச்சார். 12 மூன்று வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைந்தரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்கு முன்பாக முருந்தோடி போக செய்யும் 3 சங்காரமோ அல்லது 3 கத்துடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் இருக்க கத்துடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ இவைகளை ஒன்றே தெரிந்து கொள்ள என்று கத்தர் உரைக்கிறார். அப்போ அவன் பாவம் செஞ்சனால 3 காரியத்தை அவர் தெரிந்து கொண்டார். அப்போ அவன் தாவீது விவரமா என்ன பண்றானா, வேற என்ன கேட்டா நமக்கு சிக்கல், ஆண்டவருக்கு கரத்தில் விழுந்தால் நமக்கு சேமம் கிடைக்குன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கதறி, அப்பா நான் தான் பாவம் செஞ்சேன், இந்த ஜனங்க ஒன்று செய்யல அப்படிங்கும்போது ஓரணனின் களத்தில் வரும்போது அந்த காரியத்தை உடனே ஆண்டவர் நிறுத்துறாரு. 70,000 பேர் செத்தாங்க. ஒரு தலைவன் செய்கிற காரியத்தில் மகாபெரிய
தவறுகள் செஞ்சிட்டான்னா ஜனங்கள் பாதிக்கப்படாதனால தேசத்துக்கான தலைவர்களுக்கு ஜெபிக்கணும். யோவான் 8:24 இது நானே உயிர்த்தெழுந்த ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25 தானே, யோவான் 11:25 அவர் தான் ஜீவன். அவர் ஒரு மனுஷன் அவரை விசுவாசிச்சா அவன் மரித்தாலும் பிழைப்பான். 4 நாள் ஆகி போன கல்லறைக்குள்ள இருந்த லாசரை உயிரோடு எழுப்பின தேவன் இன்னைக்கும் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்த்தா எங்கள் ஏரியாலாம் பயங்கரமான மரணம், எப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் போயிட்டு. தயவு செஞ்சு இயேசுவை விசுவாசிக்காதவங்க, இயேசு தெய்வம் இல்லைன்னு நம்புறவங்க, கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இயேசு தெய்வம் இல்லைன்னு தெரிய உங்களுக்கு அப்படி நம்ப முடியலன்னா படைத்த தெய்வம் உங்களுக்கு கிருபை செய்வார். அதனால் படைத்த தெய்வமே எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிங்கன்னு முதலாவது கிறிஸ்தவங்க நாங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும். அடுத்து வேறு ஆட்களும் எல்லாரும் படைத்த தெய்வமே எங்களுக்கு இறங்குன்னு கேட்டால் போதும், படைத்த தெய்வம் அவர் தான், அவர் கிருபை செய்வார். அதனால் எல்லாரும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம ஜோம் பண்ணணும். முதலாவது நாங்கள், ரெண்டாவது நீங்கள் நல்லா ஜோம் பண்ணுங்கள். எங்கள் பாவம், நம்ம எல்லாருமே பாவிகள், பாவத்தை அறிக்கையிடணும், ஜோம் பண்ணி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஒரு ஃபிஷிங் வந்தோம், அதே கேபிள் அவுட் உள்ள வாங்கினேன், ஹார்ட் லெக் ப்ரோக்கில் அடிச்சிருக்கு, ஸ்ட்ரைக் எடுக்க முடியல, தூக்குன ஸ்பீடில் வெளியே வந்துட்டு. சரி ஓகே, ஒரு மீன் வந்து போச்சு. போச்சா? இல்லை இல்லை, போகாது. பக்கா ஸ்ட்ரைக். ஐயோ, அப்போ எனக்கு கிரிப்பர் எடுக்கிறது நல்ல, நம்ம கையில் வச்சுட்டு சும்மா சும்மா தேவையில்லாத வேலையை காட்டியும். இதுவும் ஹார்ட் லெக் ப்ரோக்கில் அடித்ததான், அருமையான ஒரு சின்ன நாடகம் கிடையாது. இது அதுதான் சார், மீன் அடிச்சது இப்போ 3வது மீன், இது ஹார்ட் லெக் ப்ரோக்கில் தான் அடிச்சிருக்கு. கேப்பில் ஆட்டுவாங்க, இது தண்ணிக்குள்ளேயே நிற்கிறோம், ஒன்றும் ஸ்ட்ரைக் எடுக்க முடிய மாட்டேன். எனக்கு இதை பிடிக்கும், ஆடல ப்ரோக்ராம் ஊக்கப்பு நல்ல ஊக்கப்பு. நல்லா உக்கப்பா இருக்கு, எத்தனை நேரம் ஆகுது மீனா? இப்போ அந்த சுண்டில் தான் ஆயிருக்குடே, நல்ல உக்கப்பு தான்டா. ஃபஸ்ட்டு கிருப்பராச்சு பிடிங்க, விழுந்த உடனே அடிச்சிட்டது. அப்போ கை என்ன இருக்கு, எனக்கு பெரிய மின்னடிச்சு கை வருச்சு.
இருக்குது. மாமி சே மகுடம் போல இருக்கு. நாங்கள் பிடிச்சதுல பெருசு ஹுக்கப்பு பயங்கரம் தான், பிரச்சனை இல்லை. ரொம்ப மீன் இதை பார்த்து தான் இங்கே வந்தது. இது மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு மீன் போச்சு, நாங்கள் இதில் போடும்போது மற்ற சாக்குக்குள்ளே சாக்குள்ளே போடும்போது ஒரு மீன் மிஸ் ஆச்சு. அவன் அப்படியே போயிடுவாங்க வாங்க. ம், அங்கே போயிடுவோம். அப்படி சரியான ஸ்னேகட்டு கேபிள் அவுட்டோரில் வாங்கினேன், ஹார்ட் லக் ப்ரோக்கில் அடிச்சிருக்கு. பயங்கரமான ஸ்னேகட்டு போட்டோன்னே பயங்கர ஃபைட்டு, நல்ல ஊக்கப்பானால வந்தது. ஆனால் ஸ்ட்ரைக்கு எடுக்க முடியல, ஒரு கேமரா வாங்கணும், இல்லாமல் ஒன்றும் கதைக்காது. ஸ்ட்ரைக்குன்னா பயங்கரமான ஃபைட்டு, சரியான ஃபைட்டு. அப்படி குத்தி உள்ளே கொண்டு போயிட்டு அந்த இதுக்குள்ளே. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்து 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 இங்கே கொண்டு வந்தோம். கொண்டு வந்தால் அது வர வர உள்ளேயே போயிட்டு இருந்து உள்ளேயே போயிட்டு இருந்து எப்படியோ கரையாத்துச்சு. ஆனால் நல்ல ஊக்கப்பானால வந்தது, இல்லாட்டி மிஸ் ஆகிருக்கும். பயங்கர மீன் எம்மடி. அது கிளியா பாக்கி எடுக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இப்போ அஞ்சு மீன் பிடிச்சதில் ஒன்று நாங்கள் சாக்குக்குள்ளே போடும்போது கை தவறி போயிட்டு இப்போ நாலு மீன் மிச்சம். பயங்கரமான ஒன்று அடிச்சிருக்கு. எல்லாம் கேப்பர் லவுட்டரில் வாங்கினேன், அந்த ஹார்லிக் ப்ரோக்கில் தான் அடிச்சிருக்கு. சரியான ரிசல்ட்டு, சரியான மீன், சரியான மீன். அந்த வெயிட் அடிக்கிறது எடுத்துவாடி ஒன்று அதே கிலோ தான். மீன் கேபர் லவுட்டர் வாங்கினேன், அடிப்பொலி இது. எடுத்து தருது.